हेलो फ्रेंड्स एप्படி இருக்கீங்க வெல்கம் டு வடஜாஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு என்னோட கிச்சன்ல சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன் இது என்னோட 50வது வீடியோ நான் எப்படி இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க ஒரு பிரியாணிக்கு நான் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன் இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன் இதல ஒரு ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் தயிர் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க நல்லா பிசைஞ்சி நல்ல எல்லா இதலயும் பட்ற சிக்கன் எல்லாம் பட்ற மாதிரி நல்ல அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் நல்லா கழுவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் சிக்கனும் அரிசி ஊறிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் நெய் தக்காளி 4 தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு தயிர் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் எலுமிச்சபழம் 1 3 பச்சை மிளகாய் பட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கொடைச்சு வச்சிருக்கேன் 2 பிரிஞ்சி இலை 5 கிராம்பு 4 ஏலக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஒரு கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி இதையும் கழுவி வச்சிருக்கேன் ப்ரோ அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த மசாலாவையும் ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன் இவ்வளவுதாங்க பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ்ல பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சாச்சு இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் பாருங்க இந்த மாதிரி ஒரு 1/4 கப் எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன் மேல இருக்கும் இந்த எண்ணெய் இது ஊத்திக்கிறேன் எண்ணெய் ஊத்தியாச்சு அதோட நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நெய் மெல்ட் ஆயிடுச்சு ஏலக்காய் கிராம்பு பட்டை இஞ்சி இஞ்சி இலை நல்லா சவக்கட்டும் பட்டை கிராம்புல நல்லா சவந்துச்சு இப்போ நான் கொஞ்சமா ஒரு கைப்பிடி இந்த எண்ணெயோட புதினா சேர்த்துக்கிறேன் புதினா நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது புதினா ஃபர்ஸ்ட் எண்ணெயில ஃப்ரை பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும் பிரியாணி அதுல புதினா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துறலாம் வெங்காயம் இது வதங்கட்டும் ஓ வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இதுல நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் ஏற்கனவே சிக்கன் பிசையும் போது அதுலயும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுறோம் நல்ல காரம் பாத்து போட்டுங்க நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன்
வெங்காயம் வதக்கும் போதே மிளகாய்த்தூள் போட்டா நல்ல கலரா இருக்கும் பிரியாணி. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இங்க பாருங்க. தக்காளி வந்து பாதி தக்காளி வந்துருச்சு. இதுல நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் விடுறேன். ஏற்கனவே சிக்கன்லயும் தயிர் போட்டிருக்கோம். இதெல்லாம் பாத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புதினாத்தமல்லி சிக்கனை போட்டு நல்லா கலரலாம். சிக்கனை ஒரு மசாலா கூட சேர்த்தாச்சு. நல்லா கலரி விடுங்க. நல்லா மேல வந்துருச்சு பாருங்க. இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி, இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுல வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும். கொதி வந்தோடன அரிசி சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து சிக்கன் பாதி வெக்காடு வெந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு மசாலா. சிக்கனும் பாதி வெக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துடலாம். தண்ணி இல்லாம வடிச்சு போடுங்க. இப்போ அரிசிய சேர்த்தாச்சு. நல்லா கலரி விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துலயே 3/4 வேக்காடு வந்துருச்சு சாதம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம்லாம் பாத்துக்கோங்க.
எனக்கு கரெக்டா இருக்கு. இதுக்கே தடவி விட்டு அடுப்ப வந்து ஸ்லோவா வச்சுக்கங்க. சிம்ம வந்து ஸ்லோ பண்ணிட்டு மேல வெயிட் பண்ண ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். அப்படியே இருக்கட்டும், ஸ்லோவ்லயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்கும் பாப்போம். பிரியாணி பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு சாதம்னா இப்படி உதிரி உதிரியா பாருங்க. இப்படி கிளறி விடுங்க. நம்மளோட பிரியாணி சாப்பிடுறதுக்கு ரெடி பாருங்க. நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு, நான் அது கூட முட்டை வச்சிருக்கேன், தயிர் பச்சடி, அது இல்லாம சிக்கன் 65 செஞ்சிருக்கேன். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.